கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பத்தை சரிபார்க்கும் இணையதளம் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டதால் முடங்கியது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் பெண் பையனியிடம் 17 சவர நகை திருடிய தொழிலாளி கைது செய்யப்பட்டார். ஆலங்குளம் பழைய இருசக்கர வாகன விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பைக்குகள் எரிந்து நாசமாகியுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு விதிக்கும் அபராதத்தை 2000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை உயர்த்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளால் வெள்ள பாதிப்பு குறைந்துள்ளது. இந்த ஆண்டும் சிறப்பாக திட்டமிட்டு பருவமழையை எதிர்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு 2024 ஆண்டு மே 5 நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. என் உயிர் தோழன் பாபுவின் மறைவு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பாரதி ராஜா. மேற்கு தாம்பரம் அருகே ரவுடி வெங்கடேசன் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இயக்குனர் பாலா பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி மோசடி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாலா புகார் அளித்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.